ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நந்தியாவட்ட பூ வச்சு எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நந்தியாவட்ட பூ தான் இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்க எந்த பூ வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகே, எனக்கே இவ்வளோ தான் பூ கிடச்சிது, கொஞ்சம்தான் இருக்குது பூவு. ஓகே, இப்போ வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆணிக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சென்டர் ஆணிக்கும் ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு பூ கட்ட போகிறோம், சாரி நூல் கட்ட போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆணிலிருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு த்ரெட்டை கட்டிக்கலாம். த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக போட்டு கட்டுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிளாக போட்டிங்கன்னா அவ்வளோக்கு இருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் முன்னால் வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம தலையில் வச்சு பின் பண்ணுறதுக்கு தான் அந்த கேப். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வெறு த்ரெட்டையே ஒரு நாட் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு த்ரெட்டு பாருங்கள், நாலு லேயராக இருக்குது. இந்த நாலு லேயரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு இந்த சென்டரில் தான் நம்ம வந்துட்டு பூ கட்ட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த சென்டரில் ஒரே ஒரு நந்தியாவட்ட பூ இருக்குல்ல, அது ஒன்றை மட்டும் எடுத்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பூ எடுத்துக்கலாம். இன்னொரு பூ எடுத்துட்டு அந்த நம்ம வச்சோம்ல அந்த பூவுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற பூவுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அதாவது இந்த பூ வந்துட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒரே ஈவனாக இல்லாமல் மேலே கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொரு பூ கூட கட்டி காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு பூ எடுத்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பூ எடுத்து அந்த பூவுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இந்த நந்தியாவட்ட பூலையுமே நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறையா மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். கட்டி பழகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பூவை வந்துட்டு கட்டி பழகுங்க. ஓகே, இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம மல்லிகை பூவை வந்துட்டு கட்ட முடியாது, ஏன்னா அதோட காம்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதனால் அதில் வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம கட்ட முடியாது. ஓகே, நாங்கள் முல்லைப்பூ அந்த மாதிரி ஏதாவது பூவை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கட்டிட்டு லாஸ்டில் இருக்கும்ல அந்த த்ரெட்டை எடுத்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நாட் வந்துட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்கு தான். ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த ஆணிலிருந்துமே தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த காம்பு வந்துட்டு அன்ஈவனாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அது ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த த்ரெட்டு வேணுன்னா நீங்கள் வந்துட்டு தலையில் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்போ அந்த த்ரெட்டை கட் பண்ணலை, அது அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே நந்தியாவட்ட பூ யூஸ் பண்ணி மூணு லேயராக எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.